வணக்கம், நான் தான் உங்க சகோதரி குஷ்பு. இந்த சட்டசபை தேர்தலில் ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டி போடுற எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க. வாய்ப்பை தாருங்க உங்க சகோதரிக்கு, வாக்களிங்க தாமரைக்கு. முக்கனிகளையும் இலைகளையும் மலர்களையும் பத்தி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் விளங்கியிருக்கோம். அதனால வந்துட்டு இப்ப வந்து ஒரு பாருங்க, தாமரை அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளத்துல இருக்கும், குளத்துல இருக்க தாமரை அது வந்து மலரும் திரும்ப மூடிக்கொள்ளும். ஆனா நம்ம கையில வரும்போது அந்த தாமரை எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி முட்டா வரும். நம்ம கைக்கு தாமரை வரும்பொழுது மொட்டா வரும். அப்ப இந்த தாமரை நம்ம என்ன செய்யணும், நம்ம கைக்கு வந்த தாமரைய நம்ம தான் மலர செய்யணும். எப்படி மலர செய்யணும், நம்ம கையால மலர செய்யணும் தாமரைய, இப்படி மலர செய்யணும். அப்ப தாமரை வந்து மலர்ந்த பிறகு நம்ம இறைவனுக்கு சாட்டும் பொழுது இறைவன் நமக்கு கேட்கும் வரத்தை அள்ளி வழங்குவார் என்ற நம்பிக்கையின் பேர்ல நம்ம தாமரைய இப்படி மலர செய்கிறோம். முட்டா இருந்த தாமரை நம்ம கைக்கு வந்த பிறகு இதை மலர வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, அதனால வந்து இப்படி மலர வைக்கிறோம். அதே மாதிரி வில்வையலை, வில்வையலை அப்படி இருக்கு பாத்தீங்களா, இப்படி இருக்குது, இப்படி ஒரு ரெண்டு வில்வையலை. இந்த ரெண்டு வெல்வை இலைய பெருமாள் மேலையோ சிவன் மேலையோ நம்ம சாத்துறோம், சாத்தி பூஜிக்கிறோம். அப்புறமா பாத்தீங்கன்னா மாங்கனி, இந்த மாங்கனிய சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படையல் பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த இரண்டு இலைகள், மாங்கனி தாமரை, இந்த மூன்றும் இறைவனுக்கு மட்டும் உகந்ததா இப்ப இல்லை, இப்ப நம்ம நாட்டுக்கும் உகந்ததா வந்திருக்குது. அதனால நம்ம 6ஆம் தேதி பெரிய திருவிழா, கொலகலமா நாட்டு பாரத மாதாவுக்கு ஒரு ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.